ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து ரெண்டு சூப்பரான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். செவப்பரிசிலையும் ஜவ்வரிசிலையும் வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த கொழுக்கட்டைங்க. நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியில் வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை வந்து ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் வந்து நல்லா துருவி அடிச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைட்டுன்னு விட்டுடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்து நல்லா வடித்து வச்சுக்கணும். ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து வச்சுக்கணும். ஒரு ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும் கையை தொடுற அளவுக்கு. இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அரிசி மாவையும் ஜவ்வரிசியும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா வந்து உப்பெல்லாம் நல்லா கலரும்படி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிடிச்சா நம்மளுக்கு இது மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம வந்து பூர்ணம் வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அது இருக்கட்டும்ன்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் வந்து தூள் பண்ணி கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இது கூட வந்து துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு தேங்காயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா தண்ணியாக இருக்க பாருங்கள். நல்லா வந்து நல்லா திக்காக வர அளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. நம்மளோட பூர்ணம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவை இப்போ வந்து ஜவ்வரிசியை வந்து இது மாதிரி நம்ம கையில் வந்து நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு இதில் வந்து நடுவில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அதே மாதிரி சின்னதாக வந்து தட்டி அப்படியே சேர்த்து நல்லா நல்லா பால் மாதிரி இது மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது வந்து நான் ஒரு கையில் செய்யறதுனால் வீடியோ எடுக்கிறதுனால நான் என்னால் எடுக்க முடியல. இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் பூர்ணம் வச்சு நம்ம வந்து இது மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இது மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து எப்போவுமே நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி நம்மளாம் ஜவ்வரிசிலாம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். நம்மளோட வெச்ச பூர்ணம் கொஞ்சம் கூட வெளியில் வரல, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான ஈஸியான ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்து ரெடி. நீங்களும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து அரிசி மாவில் தான் நம்ம செய்வோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து இது மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா பூ போல் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஜவ்வரிசி கொழுக்கட்டை. பூர்ணம்லாம் பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குது. நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் மாவு வாங்கி செய்யாமல் நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக நம்ம இருக்கிற செவப்பரிசியை வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யலாம். செவப்பரிசியை வந்து நம்ம வந்து 5-லேருந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பூர்ணத்துக்காக நம்ம வந்து 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூடவே 2 வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா கரையட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து துருவின தேங்காவை வந்து அது கூட சேர்த்து நம்ம வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இதில் வந்து சுத்தமான வெல்லம், மண்ணெல்லாம் இல்லை. அப்படி மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெல்லத்தை வந்து தனியாக வடிகட்டிக்கணும். இப்போ இது கூட நம்ம அதாவது அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா பூர்ணம் வந்து இது மாதிரி நல்லா ட்ரையாக வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம அரைச்ச சிவப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா வந்து கடாயில் வந்து இந்த மாவில் இருக்க தண்ணிலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக வந்து இது மாதிரி கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறினதும் நம்ம வந்து கையில் வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இது மாதிரி வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் வந்து ஒட்டாதபடி இது மாதிரி சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு மாவு. அப்படியே நம்மளுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம கையில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் எதனா சேர்த்து நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இது மாதிரி நல்லா வந்து நல்லா சப்பையாக வந்து இது மாதிரி விரிச்சுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து 2 மடக்கி நம்ம வந்து சோமா ஷேப்பில் வந்து நம்ம வந்து நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி வந்து நல்லா மடக்கி விட்டுக்கணும். முனைங்களை வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டுட்டு அதையே வந்து நம்ம ஒரு மடிப்பு மடித்து நல்லா வந்து ஷேப்பாக வந்து கொண்டு வந்துடலாம். இது மாதிரி வந்து விரலால் வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து அழுத்தி அழுத்தி விட்டு நம்மளோட சூப்பரான டிசைனை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சோமாஸ் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம செஞ்சு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம கையில் வந்து நல்லா வந்து இது மாதிரி விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு இதுக்குள்ளேயே வந்து பூர்ணம் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். அடுத்தது இதை பாருங்கள், நல்லா பூர்ணத்தை நல்லா உள்ளே தள்ளி நல்லா அழுத்திட்டு மாவை நல்லா மேலே கொண்டு வந்து நம்ம வந்து நல்லா வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருண்டை ஷேப்பில் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்து செஞ்சாச்சு. எங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துச்சுன்னா நல்லா அழுத்தி விட்டு மாவை வந்துச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அடுத்த உருண்டை கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நல்லா வந்து மோதக ஷேப்பில் வந்து நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்சது மோதகம் தான், அந்த ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பூண்டு மாதிரி இது மாதிரி மேலே நல்லா வச்சுட்டு நல்லா வந்து எந்த பக்கமும் வந்து வீல் இல்லாதபடி நல்லா மாவை வச்சு நல்லா சேர்த்து இது சீல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதோடய காம்பில் வந்து நம்ம வந்து இது மாதிரி சுற்றி வந்து சின்ன சின்னதாக வந்து கோடு போட்டுக்கலாம். நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா ஒரு டிசைனாக இருக்கும். நான் கடையில் வாங்குகிற அச்சு மாதிரி இல்லை, அச்சு மாதிரியே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் சார் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோதக கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம வந்து இது மாதிரி வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு இட்லி தட்டில் வந்து லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க. தடவி வெந்து வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை சிவப்பரிசியில் சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், கொஞ்சம் கூட வீட்டில் விட்டில் எந்த இடத்துலையுமே வந்து லீக் ஆகலை. செம்மையாக வந்து நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகியிருக்கு. இப்போ நம்மளோட கொழுக்கட்டையை நம்ம வந்து பிரித்து சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்க பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்மளோட பூர்ண ஸ்டஃபிங் பாருங்கள், கொஞ்சம் கூட வெளியில் வரல. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான சிவப்பரிசி கொழுக்கட்டையும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து 2 வித கொழுக்கட்டையும் நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.